ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவர முனையே நமஹ. இன்று நாம் அனுபவிக்க இருப்பது திருவாய்மொழி நூற்றந்தாதியிலே 29வது பாசுரம். இதுலையும் நம்மாழ்வாருடைய அதி விலட்சணமான ஒரு வைபவத்தை, அவர் அனுபவிக்கக்கூடிய விஷயத்தை மிக நேர்த்தியாக மாமுனிகள் தெரிவிக்கிறார் வியாக்கியானங்களில் அவருடைய பாசுரத்தின் மூலமாக. அதாவது ஆழ்வார் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, சில சமயங்கள்ல தம்முடைய இழவுக்கு வருந்துவார். ஐயோ, நமக்கு எம்பெருமான் கிடைக்க பெறலையே அப்படின்னு, அந்த ஐயோ கண்ணபிரான் அறையோ இணைப்போனாலே அப்படின்னு சொல்ற பிரகாரம் இப்படி வருந்துவார். சில சமயங்கள்ல சம்சாரிகள் இழவுக்கு வருந்துவார். ஐயோ, எம்பெருமான இவர்கள் அனுபவிக்க பெறாம எப்படி எப்படியோ இருக்கிறார்களே, எம்பெருமான அனுபவிக்க தெரியலையே அப்படின்னு விதவிதமா அனுபவிப்பார். அவர்கள் அந்த மாதிரியான கிளேசங்கள்லாம் வரும்போது கதறி கதறி அழுது பாட்டுகள்லாம் பாடுவார். கவி பாடும்படியான திறமையை வச்சிருந்தா கூட சில கவிகள் வேற எதுக்கோ எங்கேயோ போய் அற்பமான விஷயத்துல பாட்டுகள்லாம் பாடி இப்படி நிகீன விஷயங்கள்ல போய் இருந்து எதையோ கேட்டு வந்து இருக்கிறார்களே. உயர்நலம் உடையவனான எம்பெருமான் இருக்கும் போது அவன் விஷயத்துல உங்களுடைய கவன சாதுரியத்தை செலுத்தக்கூடாதா அப்படின்னு கேட்கிறார். உலகத்துல பொதுவாகவே ஞாத்தாக்கள் சொல்றதே ரொம்ப துர்லபம். யாரு நிறைய ஞானம் உடையவர்கள் ரொம்ப குறைச்சலா தான் இருக்கா, அரிதிலும் அரிதுன்னு எடுக்கிறாருங்க. அப்படி இருக்கும்போது அப்படியே நல்ல ஒரு ஞானம் இருந்து வாச்சிருந்தா கூட கவி பாடுற சக்தி அவளுக்கு இருக்காது. கவி பாடும்படியான சக்தி இருக்கவே இருக்காது. அந்த சாமர்த்தியம் ஒரு கால் இருந்தா கூட அந்த வாக்கை உபயோகப்படுத்துறதுக்கு எங்கெங்கயோ சுத்திர விஷயங்கள்ல, அதாவது வேண்டாத விஷயங்கள்ல கவி பாடி வேண்டாத மனுஷர்களை பார்த்து இப்படி எல்லாம் அருவருக்கத்தக்க விஷயமாக பாடுவார்கள். பொதுவா வடமொழியில ஒரு கிரந்தம் உண்டு, பிரதாப ருத்ரீயம் அப்படின்ற ஒரு கிரந்தம் இருக்கு. அது வந்து பார்க்கறதுக்கு நல்லாதான் இருக்கும், அந்த கிரந்தம் படிக்கிறதுக்கு நல்லாதான் இருக்கும். அந்த கவி வந்து பாண்டித்யத்தை எடுத்து பார்த்தா ஆச்சரியமா தான் இருக்கும். ஆனா எம்பெருமானுடைய குணக்கீர்த்திகளாம் இல்லாம என்னத்தையோ பாடிண்டு எப்படி எப்படியோ இருந்து எனக்கு என்ன பணம் கொடுப்பேன் அப்படின்னு கேட்கும்படியாக ஒரு விஷயீகரித்து அதுல ஒரு வேண்டாத விஷயத்தை பண்ணி அவர்களுடைய சிஷ்யர்களே இருந்தா கூட ஒரு ஜுகுப்ச வந்துடும் அவளுக்குலாம். சரி, என்ன அருவருக்கத்தக்க விஷயம் வந்துடும் அவளுக்கு மனசுல, ஏன் இப்படி இருக்கிறார், ஏன் இப்படி வேண்டாத விஷயங்களை நிகீனமான அதாவது நீச்சமான விஷயங்கள்ல போய் வேண்டாத விஷயங்கள்ல பாடி அந்தந்த அரசன் கிட்ட போய் எனக்கு பணம் தருவியா பணம் தருவியா என்று பார்த்துட்டு இப்படி கவித்வன்மைய விலைக்கு விற்கிறார்களே. என்ன மனுஷியர்கள் இருந்தாலும் உபதேசம் பண்ணி பார்ப்போமா, இருந்தாலும் நான் சொல்றேன் கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். இவருக்கு என்ன முக்கிய லட்சியம் அப்படின்னு கேட்டா, நம்மாழ்வாருக்கு பகவத் விஷயம்னு வந்துடுத்தனாக்கா கீதையில பகவான் என்ன சொல்றான், மச்சித்தாகா மத்கத பிராணாகா போதையந்தகா பரஸ்பரம்னு சொன்னானே. அப்போ போதையந்தகா பரஸ்பரம்னு பரஸ்பரம் பேசி பேசி அங்கலாய்த்து எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவித்து ஆச்சரியப்படுறதுக்கு தானே இருக்கணும், அப்படி யாராவது இருக்காளா அப்படின்னு உலகத்துல அப்படி திரும்பி பார்த்தார். தான் தரிப்பதற்காக நெஞ்சு மட்டும்தான் உஷா துணையா இருக்கே தவிர மனுஷர்கள் கிடைக்கிறேன் போது என்ன மனுஷர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப தாபப்பட்டு சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ என்னாவிலின் கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிலேன் தென்னா தெனாவென்னு வண்டமுரல் திருவேங்கடத்து என்னானே என்னப்பன் எம்பெருமான் உளனாகவே. ரொம்ப அழகா தெரிவிக்கிறாருங்க. சொன்னால் விரோதம் இது, என்ன என்ன சொன்னாலும் இது விரோதமா தான் போக போறது. நம்ம சொல்பச்ச யார் கேட்க போறா, ஆகிலும் சொல்லுவன் எதுக்காக சொல்ல வேண்டிய விஷயம்னு கேட்டா, சொல்லுவது என் கடமை, கேட்பது அவர்கள் கேட்காததும் அவர்களுடைய நிலைமை. நாம் ஆசையோடு சொன்ன ஒரு கால் யாராவது ஒருவராவது கேட்டு கொண்டு வந்து எம்பெருமான் கல்யாண குணங்களை அனுபவிப்பதற்கு அவர்களும் கவித்துவம் இருந்தால் அவர்களும் பாடுவர்களோ, நம்மோடு சேர்ந்து எம்பெருமான் அனுபவிக்க வருவர்களோ அப்படிங்கிறதுனால சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன். ஆனா எனக்கு என்னாவில இந்த கவி இருக்கு, யார் ஒருவருக்கும் கொடுக்கிறேன். சாதாரண மனுஷர்கள் விஷயத்துல போய் நீதாண்டா தனிகன், நீதாண்டா பிரபு, நீதான் ராஜா, சம்ராட் பவதி, விராட் பவதி, ஸ்வராட் பவதி நான் சொல்ல மாட்டேன், யான் ஒருவருக்கும் வாய்க்கொண்டு மானிடம் பாடவல்லேன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அது போல சொல்றாருங்க. யான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன் தென்னா தெனாவண்டு வந்து முறவு திருவேங்கடத்து அப்படிங்கிறார். தென்னா தெனான அந்த ஹரி அப்படின்னு சப்தம் கொடுத்துட்டு தெனா தெனான சப்தம் கொடுத்துட்டு போகக்கூடிய வண்டு முறவு திருவேங்கடம், அந்த திருவேங்கடம் அப்படி ஒரு
சமிருத்தியா இருக்கு. பண்டுகள் எல்லாம் ரீங்காரம் செஞ்சு போகக்கூடிய ஒரு திருவேங்கட மலை. அந்த எண்ணானையப்பன் என் எம்பெருமான் உடனாகவே, எம்பெருமான் எனக்கு இருக்கும் போது அவனை அனுபவிப்பதா, என் ஆனை என்னப்பன் அப்படிங்கிறாங்க. ஆனைனா ஆனை, யானையாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அந்த யானை அப்படி பரம விஷயங்களை அவன் அனுபவிக்கிறார். யானைய எத்தனை தடவை பார்த்தாலும் பார்க்கும் போதெல்லாம் அப்பப்போ பார்க்கறது போலே இருக்கும். இப்ப இவர் இந்த ஆழ்வாரும் எம்பெருமான யானைன்னு அனுபவிக்கும் போது, எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழி தரும் அப்பொழுதை கப்பொழுது என்னாராவமுதமே அப்படின்னு சொல்லும்படியா இருப்பான். எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழி தரும், சதா சர்வ காலமும் அவன் அப்படியே அமுதமாக இருக்கக்கூடியவங்கிற. யானை மேல ஏறணுமானாக்கா அந்த யானையுடைய காலை பத்திண்டு தான் ஏறணும். எம்பெருமான் கிட்ட போக வேண்டியவர்கள் அவன் திருவடியை பத்திண்டு தான் போக வேணும் அப்படின்னு சொல்றாருங்க. யானைய தன்னை கட்ட தானே கயிறு எடுத்து கொடுப்போம். எம்பெருமானும் எட்டினோடு இரண்டினும் கயிற்றினால் மனந்தனை கட்டி அப்படின்னு தானே தன்னை கட்டி கத்து கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ட பண்ணிய பெருமாயனாக இருப்பான் அப்படின்னு காட்டுறாருங்க. யானையை எவ்வளவு நீராட்டினாலும் அந்த க்ஷணத்துல அழுக்கு இல்லாம இருக்கும், உடனே அழுப்போட சேர்ந்துடும். எம்பெருமானும் சுத்த சத்மனா இருந்தால் கூட இங்க அவதாரங்கள் எல்லாம் பண்ணி பூலோகத்துல இந்த சம்சாரங்கிற அழுக்கு ஒட்டிக்கும்படியா வந்து வாத்சல்யத்தாலே வந்து இப்படி இறங்கிடுவான் அப்படின்றார். யானைய பிடிக்கணுமானா பெண் யானைய காட்டணும். அது மாதிரி பேரருளாளனை பிடிக்கணுமான பெருந்தேவி தாயார் மூலமாக பெரிய பிராட்டியாரை பிடித்து கொண்டு பெரிய பெருமாள் கிட்ட போக வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. யானை வந்து பாகனுடைய அனுமதி இல்லாம யாராவது கிட்ட வந்துட்டா அவர்களெல்லாம் எட்டி உதச்சிடும் யானையானது. அது போல எம்பெருமான் கிட்ட போகணும்னா வேதம் வல்லார்களை கொண்டு இன்னொரு பெருமான் திருப்பாதம் பணிந்துன்னு வேதம் வல்லார்களை கொண்டு தான் போகணும் அப்படின்னு. யானையுடைய பாஷை யானை பாகனுக்கு தான் தெரியும், பேரொருளாளருடைய பாஷை திருக்கட்சி நம்பி போல்வாருக்கு தான் புரியும், வேற யாருக்கும் தெரியுங்கிற அவசியம் இல்லை. யானை சாப்பிடும் போது இறக்கக்கூடிய அரிசி பல கோடி நூறாயிரம் எறும்புகளுக்கு உணவா இருக்கு. எம்பெருமானும் அமுது செய்து சேஷித்த பிரசாதம் இருக்க பல கோடி பக்த வர்க்கங்களுக்கு உஜ்ஜீவனத்துக்காக இருக்கும் அப்படின்னா. யானைக்கு கை நீளம், எம்பெருமானுக்கும் அலம்புரிந்த நெடுந்தடக்கை அப்படிங்கிற ஒரு பெரிய நீளம். அந்த நீண்ட அந்த கருமுகளை எம்மான் தன்னை சொல்லும்படியாக அந்த பெருமாளுக்கு கை நீளமாகத்தான் இருக்கும். யானைக்கு அதாவது யானைக்கு ஒரே ஒரு கை துதிக்கை தும்பிக்கைன்னு சொல்றோமே, அது போல எம்பெருமானுக்கு ஒரு கை தான் சொல்லுகிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டா, கொடுக்கும் கையே தவிர கொள்ளும் கை என்பது கிடையாது. அவன் கொள்ள மாட்டான், நாம் கொடுப்பதை கொள்ள மாட்டான் அப்படின்னா ராஜாதி ராஜன். யானைக்கு ஒரு கைன்ற அப்புறம் அவருக்கும் ஒரு கைதான். யானை இறந்த பின்பு கூட உதவுறது. எம்பெருமானும் தீர்த்த பிரசாதம் தன்னுடைய சோதிக்கு போயிட்டான்னு வச்சுப்போமே, அவதாரங்கள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதிகாச புராணங்கள்லாம் நமக்கு கொடுத்து அது மூலமாக சரித்திரத்தை உணர்த்தி நமக்கு உபயோகப்படும்படியா இருக்கிறான். பாகனுக்கு ஜீவனங்கள்லாம் யானை தான் சம்பாதி, யாராவது பைசா கொடுத்தா வாங்கி பாகன்ட்ட கொடுக்கும். அது போல எம்பெருமானும் அர்ச்சகபரர்கள் பரிச்சாரகர்கள் அவர்களுக்கெல்லாம் இது போல பணம் வந்து அவர்களையும் தீவனம் பண்ணும்படியாக அமைவான் அப்படின்னா விதவிதமா அனுபவிக்கிறாருங்க நம்மாழ்வார் இந்த விஷயத்தை. அதனால என் ஆணை என்னப்பன் அப்படின்னு ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். இப்படி ஒவ்வொரு விதமா எம்பெருமானுடைய விஷயத்தை அடியார்களுக்கு எடுத்து சொல்லி, எவரேனும் அவர் கண்டீர், இப்படி இருக்கக்கூடிய மனுஷர்கள் யாராவது இருந்தா உனக்கு கவித்துவம் வாய்ந்ததுன்னா நீ எம்பெருமான் ஒருவனையே அடைய வேண்டியது, அவனையே கவி கொண்டு பாட வேண்டியது அப்படின்னு தெரிவிக்கிறார் நம்மாழ்வார். அந்த விஷயத்தை திருவாய்மொழி 105 இந்த 29வது பாசுரத்தில் அனுபவிக்க பெறும்போது, சொன்னாவில் வாழ்புலவீர் சோறு கூரைக்காக மன்னாத மானிடரை வாழ்த்துதலால் என்னாகும் என்னுடனே மாதவனை ஏத்துமெனும் குறுகூர் மன்னருளால் மாறும் சண்மம் என்று ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். நாக்குல இனிய கவிமொழிகள் யாருக்கு விளங்கப் பெறுகிறதோ அந்த பண்டிதர்களே அப்படின்னு கூப்பிடுறாருங்க. பண்டிதர்களே புலவீர் வம்மின் புலவீர்னு நம்மாழ்வார் அடிக்கடி தெரிவிப்பார். புலவீர் வாருங்கள், விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள், எம்பெருமானிடத்திலே உங்கள் கவியை கொண்டு கவிதா ஹிருதயத்தை கொண்டு படையுங்கள் சொல்லுவார் பொதுவார். அதுபோல புலவீர் பண்டிதர்களே, சோறு கூரைக்காக உனக்கு சாதம் வேணும், அதன் பிறகு துணி, இதேதனே உண்ண உணவு உடுக்க உட இருக்க இடம் வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணுகிறீர்கள் நீங்கள்னா, சோறு கூரைக்காக மன்னாத மானிடரை, நிலையே இல்லாத மன்னாதன்னு சொன்னா அவர்களே இந்த இடத்துல நிலை இல்லாத மின்னின் நிலையில மண்மையை ராக்கைகள் என்னும் இடத்து இறை உண்ணுமின் நீரேன்னு சொல்லும்படியாக அவர்களுடைய ஜென்மமே ஏதோ சில காலம்தான். அப்படி மன்னாத மாநில நிலை நின்று ஜீவித்திருக்க மாட்டாத அந்த அப்பேறுபட்ட மனுஷர்கள்லாம் போய் வாழ்த்துதல கவி போகிறதுனால உங்களுக்கு எல்லாம் என்னடா பிரயோஜனம்,
என்ன ஆகும், அதனால என்ன பயன் உங்களுக்கு, என்னுடனே என்னோட கூடி மாதவனை அதாவது அந்த திருமாலை அந்த எம்பெருமானை ஏத்துங்கள். ஏத்தும் அப்படின்னு இங்க ஒரு உபதேசம் பண்றது போல சொல்றாரு, ஏத்துங்கள். ஏன் எதுங்கிட்டா என்று உபதேசித்த திருநகரிக்கு தலைவரான ஆழ்வாருடைய கிருபையிலே பிறவி துயர் துறையும். அந்த நம்மாழ்வார் எந்த விஷயத்த மாதவனையோட ஏற்ற வேணும்னு சொன்னாரோ அந்த நம்மாழ்வாருடைய திருநகரிக்கு தலைவராக கூடிய அந்த நம்மாழ்வார் அவருடைய கிருபையினாலதான் நம்முடைய பிறவி துயர் துறையும் சர்மம் அப்படிங்கிறார். மாறும் சர்மம் அப்படின்னு சொன்னாக்கா பிறவி துயர்னு இனிமே இருக்கவே இருக்காது. அதாவது ஸ்தனந்தயம் நம்ம பூவ அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லி மறுபடியும் மறுபடியும் இங்க பிறந்து தாய்ப்பால் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், ஜென்மம் இனிமே இருக்காதுன்னு அர்த்தம். அதைத்தான் இங்க சன்மம் மாறும், மாறும் ஜென்மம்ங்கிறது சன்மம் மாறும்னு மாத்தி சொன்னோம்னாக்கா பிறவி துயர் தொலையும் என்று ரொம்ப அழகான விஷயத்த மாமுனிகள் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். நாளைய விஷயத்திலே 30வது பாசுரத்தை அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத் திருவடிகளே சரணம்.